வணக்கம், இது நம்ம சேனல் பிரிடிக்டர் ஏஜ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட சரும். எமிரேட்ஸ் D10 டோர்னமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நடக்க போகிற ஃபர்ஸ்ட் மேட்ச் காம்படிஷன் நம்ம போட்டாச்சு. செகண்ட் மேட்ச் அஜ்மன் அல்போண்ட் விசஸ் ஃபுஜேரா. இந்த மேட்ச் காம்படிஷன் எப்படி போடலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் ஸ்ட்ராங்னு கேட்டிங்கன்னா, பேட்டிங்கை கம்பேர் பண்ணும்போது ஃபுஜேரா வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க மேக்ஸிமம் மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருக்காங்க, அதுவும் பிக் ஸ்கோர் 100+ அடிச்சிருக்காங்க. அந்த மேட்சஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஜெயிச்சிருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அஜ்மன் அல்போண்ட் அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச மேட்ச்சில் தோற்று போயிருக்காங்க, ஆப்போண்ட சேஸ் பண்ண விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்கில் யார் ஸ்ட்ராங்னு கேட்டிங்கன்னா அஜ்மன் அல்போண்ட் சொல்லலாம். ஏன்னா ஃபுஜேரா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஆப்போண்ட்டேருந்து விக்கெட்ஸ் எடுக்கல, ஆனால் அஜ்மன் அல்போண்ட் ஆப்போண்ட்டேருந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் தோற்று போயிருக்காங்க. ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருக்காங்க மேக்ஸிமம் ரெண்டு டீமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் அதிகமாக பிடிச்சிருக்காங்க விளையாண்ட மேட்சஸில். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது ஃபுஜேரா. அஜ்மன் அல்போண்ட் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச மேட்ச்லலாம் தோற்று போயிருக்காங்க, சேஸ் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபுஜேரா டீம் பற்றி பார்க்கலாம். ஃபுஜேரா டீம் வந்து பார்த்திங்கன்னா 4 மேட்ச் ஆடிக்காங்க. 4 மேட்சும் வந்து பார்த்திங்கன்னா பிக் டீம்ஸோட தான் ஆடிக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச் சார்ஜாவோட ஆடிக்காங்க. அந்த மேட்ச்சில் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 114 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை சார்ஜா டீம் சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 114 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் அபுதாபி டீம் தோத்துட்டாங்க. தேர்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுஜேரா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சி 131 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் துபாய் டீம் தோற்றுருக்காங்க. ஃபோர்த் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சு 98 அடிச்சிருக்காங்க. அதை சேஸ் பண்ணிட்டாங்க ஈசிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃபுல்லாகவே அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் தான் பிடிச்சிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. அதை நல்லா நோட் பண்ணுங்கள். இப்போ இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராங் டீம் பேட்டிங் சைடில். இதுவே அந்த டீம் அஜ்மன் அல்போன் பற்றி பார்த்திங்கன்னா பேட்டிங் சைடில் ஓரளவு ஸ்ட்ராங்னு சொல்லலாம். ஆனால் பவுலிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஆப்போனிலிருந்து கொஞ்சம் விக்கெட்ஸ் அதிகமாகவே எடுத்திருக்காங்க. ஈசிபி இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு பிக் டீம், அதுவும் பிக் ஸ்கோர் அடிக்கிற டீம், ட்ரமண்டஸ் டீம்னா சொல்லணும்னா அது ஈசிபி தான் சொல்ல முடியும். ஏன்னா சூப்பராக ரன் ஸ்கோர் பண்ண டீம் 168 அடிச்சிருக்காங்க. அந்த டீமோட விளாண்டு அந்த டீமே 95 கண்டெயின் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னா அது அஜ்மன் தான் சொல்ல முடியும். இந்த டீமுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபஸ்ட் பேட்டிங் தான் பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் மேட்ச் பாருங்கள் 98 அடிச்சிருக்காங்க. அதை அபுதாபி சேஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச்சில் பாருங்கள் 104 அடிச்சிருக்காங்க. அதை துபாய் டீம் சேஸ் பண்ணிட்டாங்க. தேர்ட் மேட்ச்சில் பாருங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஈசிபியாக 95 ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை ஈஸியாக சேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க செகண்ட் ஹாஃபில் பேட்டிங் பிடிச்ச டீம் மேட்ச்சில் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் பேட்டிங் பிடிச்ச டீமில் பேட்டிங் பிடிச்ச மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் அதை ஈஸியாக ஆப்போனண்ட் சேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுஜேரா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் தான் மேக்ஸிமம் பிடிச்சிருக்காங்க. ஃபுஜேராவோட விளாண்ட மேட்சஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருக்காங்க, பிக் ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ரெண்டு மேட்ச் தோத்துருக்காங்க. இப்போ இவங்க விளாட போகிற இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஃபுஜேரா ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஒரு மாடரேட்டாக ஒரு 100+ அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டு டீமுமே 100+ அடிக்கிற அளவுக்கு பெஸ்ட்டு பிச்சு இது. இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமுமே அதிக ரன் அடிக்கிற அளவுக்கு தான் இது வரைக்கும் விளாண்டுருக்காங்க. லாஸ்ட்டு 13 மேட்ச் போத் டீம்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 100+ அடிச்சிருக்காங்க. T10 மேட்ச்சில் சொல்கிறேன், இந்த கிரௌண்டில் ஆனால் T10 மேட்சஸில் லாஸ்ட் 13 மேட்சில் ரெண்டு டீமே 100+ அடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு டீமில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓப்பனிங்ஸ் தான். ஆனால் இந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் ஃபாரிட் ஓப்பனிங்கில் இருக்கிறாரு, ஆனால் ரெண்டு மேட்சுமே ஃபெயில் ஆகிருக்கு. ஆனால் பவுலிங்லேயும் இருக்கிறாரு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெட் ஃபாரிட்டோட கரியர் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நீங்கள் ஜெட் ஃபாரிட்டை கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயராக இருக்கலாம். இந்த டீம் ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சால் கண்டிப்பாக ஜெட் ஃபாரிட் அதே நேரம் நின்று ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எஸ் சிங் அஸ் யூஷுவல் அவர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக விளாண்டுக்கிட்டு இருக்காரு, அவரை நம்ம விட முடியாது. கண்டிப்பாக எஸ் சிங் எடுத்துக்கலாம். இதில் ஏ ஹம்சா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போய் பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட விளையாண்ட மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் நல்லா ஆடிருக்காரு. அவருடைய கரியர் பெர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட புவராக தான் இருக்குது. ஏ ஹம்சா அவங்களுடைய ஆப்ஷன் வச்சுக்காங்க. ஃபஸ்ட்டு டீமில் ரிஸ்க் எடுத்து விட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் இந்த டீமில் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆசிஸ் எஸ்ஆர்மா, சாரி ஆசிஸ் சூப்பர் பிளேயர், சூப்பராக ஆடிருக்காரு. அவர் விளையாண்ட மேட்சஸ்னால் கண்டிப்பாக அவருடைய கரியர் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது. அதனால் ஆசிஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரெண்டு மேட்ச்சில் விக்கெட் எடுத்துருக்கு, சாரி எடுக்கல, ஒரு மேட்ச் எடுத்திருக்காரு. இவர் எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்க தேவையான கரியர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் கண்டிப்பாக நல்லா வர்றதுக்கான சான்சஸ் தான் நிறையா தான் இருக்குது. அசடுல்லா விளாண்ட 3 மேட்ச்சில் 2 மேட்ச் நல்லா விளாண்டுருக்காரு, 1 மேட்ச் நல்லா ஆடல, சாரி 1 மேட்ச்சும் இறங்கலை. இந்த அசடுல்லா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருந்தாருனா கன்ஃபார்மாக சொல்கிறேன், அசடுல்லா நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் ஆனால் இன்னும் சரியாக பெர்ஃபார்ம் பண்ண அப்படிங்கன்னா ஹமீட் அர்ஷத் சூப்பர் பிளேயருங்க. கரியர் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஆனால் யாருமே நோட் பண்ணாத பிளேயர் இருந்தாலும் 100% சொல்கிறேன், அர்ஷத்தை ட்ரை பண்ணுங்கள், மறந்துடாதீங்க திருப்பி சொல்கிறேன். இப்போ இந்த டீம் பார்க்கலாம், ஃபுஜேராவை பார்க்கலாம். ஃபுஜேராவை பொறுத்த வரைக்கும் யாரை எடுக்கலாம், என்னென்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபுஜேராவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சா ஓப்பனிங் ஸ்டாண்ட் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓப்பனிங்கில் இருக்கிற ஏ கான், டபிள்யூ முகமது ரெண்டு பேருமே சூப்பர் பிளேயர். ஏ ஷராஃபு பவுலிங்கில் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. பி ஹமீட் கண்டிப்பாக பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸ், 3 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுங்கன்னு நினச்சிங்கன்னா பி ஹமீடை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலிங், சூப்பராக கரியர் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பிளேயர் யாருங்கன்னா எஸ் சர்மா. அந்த டீமில் எப்படி ஆசிஸோ இந்த டீமில் எஸ் சர்மா. இந்த ரெண்டு பிளேயருமே அவங்களுடைய கரியர் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் தான் அவங்களுக்கு விக்கெட்ஸ் வந்துருக்கு. நீங்கள் கண்டிப்பாக அவங்களை யூஸ் பண்ணலாம்.
இதில் ஜியானி வந்து பார்த்திங்கன்னா யாருமே அவர் எடுக்காமல் வச்சுருக்காங்க. ஜியானியை கண்டிப்பாக இருந்தால் சூஸ் பண்ணுங்க. நான் விளையாண்ட ரெண்டு மேட்ச்லேயுமே சூப்பர் ஆடிருக்காரு, ரெண்டு மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இதில் பியா வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸாக ஃபெயில் ஆயிருக்காங்க, அவருடைய கரியர் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஹைச் காலிட் ஜியானி எப்படியோ அதே மாதிரி ஹைச் காலிடும், விக்கெட்ஸ் விளையாண்ட ரெண்டு மேட்ச்லேயுமே விக்கெட் சூப்பராக எடுத்துருக்காங்க. ஹைச் காலிடும் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அசரத் நம்ம எடுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா அசரத் மிடில் ஆர்டரில் இறங்கியிருந்தாலும் பவுலிங் ஆப்ஷனில் இருக்கிறாரு, அவருடைய கரியர் பெர்ஃபார்மன்ஸில் பவுலிங்கில் ஓரளவு விக்கெட்ஸ் விழுந்திருக்கு, அதனால் அசரத்தை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம டீம் எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம், யார் யார் முக்கியமாக எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு டீமில் ஃபுஜேரா ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சா ஒரு பிக் ஸ்கோர் 100+ கன்ஃபார்மாக அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. விக்கெட்ஸ் விழுந்தாலும் சரி விளையாட்டாலும் சரி 100+ அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ரெண்டு டீம் பவுலிங் கம்பேர் பண்ணும்போது அஜ்மன் பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விக்கெட் விழுந்து ஃபுஜேரா அந்த ஸ்கோரை அட்டைன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபுஜேராவோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மென்ஸை நீங்கள் கண்டிப்பாக கவனம் பண்ணணும். ஃபுஜேராவோட மிடில் ஆர்டர் ஓப்பனிங் எல்லாத்தையுமே நீங்கள் கவனம் பண்ணி தான் நீங்கள் டீம் எடுக்கணும். இதே அந்த டீம் சேஸ் பண்ண வரும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டீமோட சேசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஈஸியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த டீம் சேஸ் பண்ணாங்கன்னா, அஜ்மன் சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை கொஞ்சம் ஈஸியாகவே சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் பார்க்கலாம். இப்போ நம்ம டீம் எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம், யார் யார் முக்கியமான வச்சு எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பரில் ஷக்கூர் இருக்கார், சூப்பராக விளையாண்டுருக்கார். ரெண்டு விக்கெட் கீப்பர் ஷக்கூர் ஒரு மெயின் பிளேயராக தான் இருக்கார், ஷக்கூர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பி ஹமீட் முக்கியமான பிளேயருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பி ஹமீடுக்கு அடுத்து எஸ் சிங் ரொம்ப முக்கியம், டாப் ஆர்டரில் இருக்கிறார். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல் ஹசரத் விக்கெட்ஸ் சரியாக அந்தளவுக்கு விழுகலை, பேட்டிங் எடுத்துகிற மிடில் ஆர்டரில் இருக்கிறாரு. எல் ஹசரத் எடுக்கலாமா ஏகல்கான் எடுக்கலாமான்றத அவன் முடிவு பண்ணிக்கலாம் லைனப் வந்த பிறகு. டபிள்யூ முகமது ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் ஏகான் ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் நம்ம யார் எடுக்க போகிறோம், நான் சொல்லியிருந்தேன் ஹமீட் ஹர்ஷத் ரொம்ப முக்கியமான பிளேயர், கரியர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தேன், மறந்துடாதீங்க. ஜெட் ஃபரீட் ஓப்பனிங் இறங்கிட்டு இருக்காரு, ஆனால் ஃபெயில் ஆகிருக்காரு. ரெண்டு மேட்சுமே நான் சரியாக ஆடலை, ஆனால் ஜெட் ஃபரீட் தான் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதே பெட்டர், ட்ரை பண்ணுறதே பெட்டர். ஜெட் ஃபரீதை நீங்கள் ட்ரை பண்ணுறதே பெட்டர், ஏன்னா ஓப்பனிங்கில் இருக்கார், கரியர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது, ஆனால் ஜெட் ஃபரீதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது பெட்டர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் அசடுல்லா இறங்கினாலும் கண்டிப்பாக எடுத்துருங்க. அதே மாதிரி கீழே இருக்க ஜியானி கண்டிப்பாக நம்ம எடுத்து ஆகணும், லாஸ்ட் டூ மேட்சாக சூப்பராக ஆடிருக்கார், ரெண்டு மேட்ச் விக்கெட் எடுத்துருக்காரு. இதில் ஆர் முகர்ஜி கரியர் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது, இன்னும் இறங்கவே இல்லை, இறங்கினாங்கன்னா கண்டிப்பாக எடுக்கிறார். ரிஷப் முகர்ஜி ஹைச் கலீட் இறங்கின ரெண்டு மேட்சுமே விக்கெட்ஸ் நல்லா எடுத்துருக்காரு, லாஸ்ட் மேட்ச் நல்லாவே விளாண்டுருக்காரு, கண்டிப்பாக ஹைச் கலீட்டுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தானும். இப்போதைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஆஷிஷ் எஸ்ஆர்மா எடுக்கிறேன். என்னோடய ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெட் ஃபரீட்டை கண்டிப்பாக இந்த டீமில் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹம்சாவை இப்போதைக்கு நான் விட்டுருக்கேன், ஜெட் ஃபரீட் எடுக்கிறேன். ஹமீட் ஹர்ஷத் தான் கண்டிப்பாக எடுப்பேன், ஷராஃபு ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் ஏகல்கானை விட எல் ஹசரத் எடுத்து என்னோடய டீமை ஃபுல்ஃபில் பண்ணுறேன். என்னோடய டீமில் இப்போ ஏகல்கானோ அப்படி இல்லைன்னா ஏஷான் ஷராஃப் தான் எடுக்கணும். ஏகல்கானை விட ஏஷான் ஷராஃப் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறனால ஷராஃப் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ எஃபிவியில் எனக்கு 7 பேர் ஆயிடுச்சு, கண்டிப்பாக டாஸ் வச்சு என்னோடய டீமில் சேஞ்சஸ் இருக்கும். நம்ம டீமோட சேஞ்சஸை நீங்கள் பார்க்கணும், நம்ம டெலகிராம் கரணும், நம்ம டெலகிராம்லேயும் பிரிடிக்டர் ஏஜி ஷராஃபு போலிங் ஆப்ஷன் இருக்கிறனால தான் எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் ஏகல்கான் தான் எடுத்திருப்பேன். பார்க்கலாம், நமக்கு லைனப் வரட்டும், டாஸ் வரட்டும், யார் ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறான்னு பார்த்து நம்ம டீமை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கேப்டன் பாய்ஸ் வைஸ் கேப்டனை பொறுத்தவரைக்கும் சூப்பராக இப்போ கரண்டில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன். டபிள்யூ முகமது ஏகான் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஃபுஜேரா ஜெயிக்கும்னு நினச்சி தான் டீம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா ஃபுஜேரா பக்கமே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஏஏடி சேசிங் பண்ணாங்கன்னா மேக்ஸிமம் சான்சஸ் ஏஏடி பக்கம் தான் இருக்குது. ஏன்னா விக்கெட் சூப்பராக எடுக்கக்கூடிய டீம், ரெண்டு டீமாக கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் பேட்டிங் ஃபுஜேரா பிடிச்சாலுமே விக்கெட்ஸ் விட்டு விட்டு தான் அந்த ஸ்கோர் எடுக்கிற அளவுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம், கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ முகமது ஏகான் தான் மேக்ஸிமம் போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஆர்டரில் நின்று ஆடிருக்காங்க. நீங்கள் போடும்போது வித்தியாசமாக போடணும்னு நினச்சிங்கன்னா ஜெட் ஃபரீட் போடுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆசிஸ் அப்படின்னா ஜியானி வைஸ் கேப்டன் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும், பார்த்து போடுங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ.